ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். பொதுவாகவே வந்து நம்ம பாரத நாட்டில் வந்து எல்லாருக்கும் உள்ள பொதுவாகவே உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, காலங்காலமாக சில விஷயங்களை பின்பற்றுவது. அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பல சாத்திர சம்பிரதாயங்களை நமக்கு சொல்லிட்டு போனது. அதை வந்து காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக பின்பற்றுவதுன்றது வழக்கமான ஒரு விஷயம். அப்படி தான் வந்து ஆயக்கலைகள் 64ல், அதில் வந்து ஒரு கலை, 64 கலைகள் மொத்தம் பலவிதமான தொழில்கள், செய்முறைகள், செயல்பாடுகள், அதுதான் ஆயக்கலைகள் 64. அதில் வந்து ஒரு கலை தான் வந்து மச்ச சாஸ்திரம். அதாவது மச்ச சாஸ்திரன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமுத்ரா லட்சணத்தோடைய ஒரு அங்கம், அங்க சாஸ்திரம், அங்க லட்சணம், இந்த மாதிரி பல விதங்களில் சொல்ல முடியும். அதில் வந்து இந்த மச்ச சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் நிறைய பேர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல்கிறவங்களும் பல பேர். பொதுவாகவே இந்த ஆன்மீக விஷயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் பல பேருக்கு வந்து அது அந்த விஷயத்தில் சொல்வது போல் நடக்கிறதும், நம்பிக்கை இல்லை அதனால் அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறதும் அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது. அதனால் கடவுள் இருக்கிறார்னு நம்புகிறவர்களும் உண்டு, இல்லைன்னு மறுப்பாளர்களும் உண்டு. அதனால் நாம் வந்து இதை வந்து கருத்தில் எடுத்துக்கூடாது. அதனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக இருக்குதா அப்படின்னா இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்பிக்கை இல்லை, அதுக்கான சில பேர் வந்து அவங்க நம்பலைன்றதுக்காக கடுமையான விமர்சனங்களை செய்வாங்க. அதுபோல் செய்ய தேவை கிடையாது. நம்ம நிறைய இதிகாசங்கள், சாத்திர நூல்கள், இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நாம் சொல்கிறோம். அதனால் இது இதில் நம்மளோட தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. ஏற்கனவே சொன்னதை படித்தோம், அதை சொல்கிறோம். விரும்புகிறவர்கள் கேட்கலாம், விரும்பாதவர்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். சரி, வாங்க நம்ம பதிவுக்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதில் இந்த ஒரு 64 கலைகளில் ஒரு கலையில் இந்த மச்ச சாஸ்திரம், இந்த உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்தது முதலே சில பேருக்கு மச்சங்கள் இருக்கும். கரும் புள்ளிகளாக இருப்பது மச்சன்னு சொல்லப்படுது. அதில் பல வகைகள் இருக்குது. சிகப்பு மச்சம், அப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மிளகு மாதிரி கொஞ்சம் முழுப்பாக இருக்கிற மச்சங்கள் சிலது, வெறும் சதையிலே வந்து கலராக மட்டுமே இருக்கும், கரும் புள்ளிகளாக மட்டுமே இருக்கும், அப்படி ஒரு வகைகள் மச்சம். பல வகைகள் இருக்குது. எந்த வகைகள் இருந்தாலும் சாஸ்திரங்களில் எந்தெந்த இடத்துல உடம்பில் இருந்தால் அவர்களுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை முறை, அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து ஆண்களுக்குன்னு தனியாக சாஸ்திரம் இருக்குது, பெண்களுக்குன்னு தனியாக அந்த மச்ச சாஸ்திரம் இருக்குது. நாம் இன்றைக்கி வந்து பெண்களுக்கான மச்ச சாஸ்திரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்த பதிவில் ஆண்களுக்கான மச்ச சாஸ்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அழகு சம்பந்தமாக உடம்பில் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறது, அவங்கள அழகுபடுத்திக்கிறதுல, சிகை அலங்காரம், முக அலங்காரம் எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து அதிகமான ஆர்வம் காமிப்பாங்க. அதனால் முதல் பதிவு வந்து பெண்களுக்கான மச்ச சாஸ்திரத்தை சொல்லலாமே அப்படின்தான். ஆண்கள் பொதுவாக அவங்களுடைய தேக மெயின்டெனன்ஸை வந்து அந்த அளவுக்கு விரும்புவது இல்லை, பெரும்பான்மையான பேர். ஆனால் அதுவே வந்து பெரும்பான்மையான பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால். சரி, வாங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மச்சம் பொட்டு வைக்கிற நெத்தியில், புருவ மத்தியில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பதவியில் இருப்பாங்க, அவங்க கீழே வந்து பல பேர் பணிபுரிகிறவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு வலிமை உண்டு. அப்புறம் வலது நெற்றியில் இருந்தால் அவங்க வந்து தன்னம்பிக்கையோடு இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவங்க வந்து எதையும் எதிர்கொள்வார்கள், சவாலான விஷயங்களை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே இடது நெற்றியில் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
தவறான எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள், அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து மூக்கின் மேலே இருந்தால் அவங்க வந்து ஒரு பிடிவாத குணத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்கிறது, இதை தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதை தான் அதிலே ஒத்த காலில் நிற்பாங்க அப்படின்னு சொல்ல, பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுவே மூக்கோட நுனியில் இருந்தால் என்னன்னு பார்த்திங்கன்னா வசதி வாழ்க்கைகள் இருக்கும், லக்ஸூரியஸான வாழ்க்கை இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அமைகிற கணவர்களும் வந்து வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பாங்க. செல்வத்துக்கு செழிப்பாக இருப்பாங்க, குறைவில்லாத செல்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேல் உதடு கீழ் உதடு ரெண்டு உதட்டிலையும் மச்சம் இருந்தால் அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லப்படுது. பல வகையிலையும் அவங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துடும். எப்போதுமே அவங்க ஒரு தனி பர்சனாக இருப்பாங்க. அதாவது ஒரு பொருள் கிடைக்கணும்னு அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சில கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா உனக்கு அதிர்ஷ்டண்டா அப்படின்வாங்க, அது போல் அவங்க வந்து அதிர்ஷ்டக்காரர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இந்த உதட்டுக்கும் மூக்குக்கும் நடுவில் மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்து உயர்ந்த நிலைக்கு போவாங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். எப்போதும் மன அமைதியாக இருப்பாங்க. ஒரு புன்னகை, எப்படி சொல்கிறது, ஒரு வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களும் உயர்ந்த லெவலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மச்சம் உள்ள ஒரு நடிகை கூட இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடது கண்ணம், இடது கண்ணம், இடது கண்ணத்தில் மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அழகான பெண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வசீகர தோற்றம் இருக்கும். வலது கண்ணத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்ற தாழ்வோடு இருக்கும், இன்பத் துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கழுத்தில், கழுத்தில் எங்கே மச்சம் இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது. ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வலது கழுத்தில் மச்சம் தனியாக வலதில் இருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை முதல் குழந்தை ஆணாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தலையில், எந்த இடத்துல தலையில் மச்சம் இருந்தாலும் அது சிறப்பானதாக சொல்லப்படலை. இது எல்லாமே பெண்களுக்கு சொல்கிறேன். பெண்களுக்கு தலையில் மச்சம் இருந்தால் சிறப்பானதாக சொல்லப்படலை. அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே வந்து சிறப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விளக்கமாக சொல்லலை, நான் வந்து மேலோட்டமாக தான் சொல்கிறேன். சிறப்பாக இல்லை, அவ்வளோதான். வலது கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் மச்சம் இருந்தால், வலது கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் மச்சம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இடது கண்ணுக்கும் இடது காதுக்கும் நடுவில் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஏழ்மை நிலையாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வலது தாடை, இதுதான் வலது தாடை, வலது தாடையில் மச்சிருந்தால் மற்றவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. இவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். இவங்களுக்கும் மற்றவங்களை பிடிக்கும், மற்றவங்களுக்கும் இவங்க மேலே ஒரு அன்பு இருக்கும். இடது தாடை, அழகான பெண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்கள், கண்கள் விழியில், கண் விழிகளில் வந்து எங்கே மச்சம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லது கெட்டது அனைத்தும் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. காதுகளில், எந்த பக்கம் காதுகள் இருந்தாலும் அவங்க இன்பத் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் ஒரு சராசரியான வாழ்க்கையாகவும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து நாக்கில் மச்சம் இருந்தால் அவங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டுன்னு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நாக்கில் பொதுவாகவே மச்சம் இருந்தால் எல்லாருக்குமே வாக்கு பலிதம் உண்டுன்னு சொல்லுவாங்க. சொல்கிற வார்த்தைகள் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு மற்றவங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த கலைகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். கலைத்துறையிலையும் ஆர்வம் இருக்கும், கலைகள்லையும் தேர்ச்சி விளங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இடது பக்க தோல், இடது பக்க தோலில் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் தோலில் இருந்தால் கோடீஸ்வரியாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மார்பகங்கள். இப்போ வந்து இடது பக்க
மார்பகத்தில் வலது பக்கம் மச்சம் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே இடது பக்கம் மச்சம் இருந்தால் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வலது பக்கம் மார்பகத்தில் எங்கு மச்சம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நடு நெஞ்சில் வந்து மச்சம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து காலத்திலே திருமணம் நடந்துவிடும், அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கேற்ற போல் அவர் கணவர் அவருடைய வாழ்க்கையும் அவரோட வருமானங்கள் குடும்பங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து வயிற்றிலே மச்சம், அதாவது தொப்புளுக்கு மேல் பகுதியில் மச்சம் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை வந்து இன்பமயமாக இருக்கும், எல்லா சராசரியான சௌபாகியங்களோட சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தொப்புளில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது, வாழ்க்கையில் உயர்வு, உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து தொப்புளுக்கு கீழே மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சேர்ந்தாப்பில் இருக்கும், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்த போல் இருக்கும், சராசரியான வாழ்க்கை இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. முதுகில் எங்கே மச்சம் இருந்தாலும் செல்வ செழிப்போடு இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளங்கை, முழங்கை, மணிக்கட்டு இங்கெல்லாம் மச்சம் இருந்துச்சுன்னா சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் வந்து ரொம்பவே உடம்பில் இந்த பகுதியில் மச்சம் இருந்ததுன்னா இருக்கிறதுலே அதிக அதிர்ஷ்டசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிறப்புறுப்பில் மச்சம் இருந்தால் அவர்கள் வந்து உலகையே ஆட்டி படைக்கும் அளவுக்கு அதிகாரத்திலும் திறமைசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இருக்கிறதுலே உயர்ந்த நிலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மச்சத்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இடது தொடையில் எந்த பக்கம் மச்சம் இருந்தாலும் படிப்படியான உயர்வுன்னு சொல்கிறாங்க. அதுவே வலது தொடையில் மச்சம் இருந்ததுன்னா அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதே தான் இடது முழங்காலிலையும் அதே போல் தான், அவங்களுடைய உயர்வுகள் வந்து படிப்படியாக இருக்கும். வலது முழங்காலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எந்த இடத்துல மச்சங்கள் பாதம் வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. உச்சந்தலை முதல் பாதம் வரை உள்ள மச்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெண்களுக்கான சாத்திரம். இதே போல் ஆண்களுக்கும் வந்து மச்ச சாஸ்திரம் இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சில பேர் இதுக்கு கமெண்ட் கூட பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி. நமக்கு முக்கியம் இல்லாதது சில பேருக்கு முக்கியமாக தோன்றலாம், நமக்கு தேவையில்லாதது சில பேருக்கு தேவையாக இருக்கலாம், நமக்கு பிடிக்காதது அடுத்தவருக்கு பிடிக்கலாம். இதுபோல் ஒருத்தருங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகாது இல்லையா. அதனால் இதன் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, இதை பற்றி விரும்புகிறவங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் உள்ளவங்க இதை பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் ஆண்களுக்கான மச்ச சாஸ்திரத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.